முக்கிய நடக்கும் நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இஸ்லாமியர்கள் அதிக குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள் பேசுறாரு இது என்ன சார் இது மனித சமூகத்துக்கே சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இது அது என்ன இஸ்லாமியர்கள் மட்டும் தான் அதிக குழந்தை பெற்றுப்பாங்களா என்ன ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா எல்லாருக்குமான பிரதமராக தான் இருக்கணும் மோடி கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ராகுல் காந்தி போன்றவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களை பக பகடைக்காயா வச்சு அரசியல் பண்றாங்க அதை வந்து எதிர்கொண்டு தான் தீரணும் மோடிக்கு ஆக அவர் வந்து இந்த இடத்துக்குள்ள மிக சரியா துல்லியமா குறிவச்சு தான் ராஜஸ்தான்ல பேசியிருக்காரு சரியான பேச்சு மீண்டும் ஒருமுறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கான்ஸ்ட்யூஷன் இருக்காது இந்தியா இருக்காது இனி ஒரு தேர்தல் நடக்காது இப்படி பேசுறதுதான் மோடியை இந்த மாதிரி பேச வைக்குது மாதேஷ் அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க நீங்க தேவையில்லாத பொய்களை பொய் பிரச்சாரத்தை ரிசர்வேஷன் எடுத்துருவோன்னும் ஆஹ் கான்ஸ்டியூஷனை அபாலிஷ் பண்ணிடுவோன்னும் பொய் பொய்யா பிரச்சாரம் பண்ணும் போது என்ன என்ன காரணத்துக்கு அதை பண்றீங்களோ ஆமா இந்த காரணத்துக்கு நான் உறுதியானவந்தான் இந்துக்களுக்கு நான் உறுதியானவம் தான் மோடி வாங்கி சொல்றாரு இதுக்கு இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்கு இங்கே பலவித வித்தைகளையும் டாக்டிஸையும் பண்ணும்போது இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு அதற்குள்ள எல்லா தகுதியும் உள்ள ஒரே தலைவர் பாரத திருநாட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு கூட ஒருத்தர் இல்லை அப்படி வந்த ஒரு தலைவர் மோடி வந்து இதை பேசாமல் வேறு யாருங்க பேசுவா இந்தியான்ற ஒரு நாடே இருக்காது மோடி வந்தா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கான்ஸ்டியூஷன் எல்லாம் மாத்திடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லல இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்லல நிர்மலா சீதாராமனின் கணவர் பரக்கலா பிரபாகர் எல்லா இடத்துலயும் சொல்றாரு சார் பரக்கலா பிரபாகர் ஒருத்தர் சொல்றாருங்க அவர் ஒரு லெப்டிக்ஸ் மைண்ட் செட் உள்ள ஒரு இன்று ராம் கூட திரிவாரு அதுக்காக நீங்க அவர் நிர்மலா சீதாராமன் கணவர்லாம் சொல்லி அந்த அடைமொழி எல்லாம் இங்க தேவை முஸ்லீம்களை வந்தேரிகள் சொல்றாரா சார் மோடி எல்லா குடிபெயர்ந்தவர்கள் சொல்றாரா சார் மோடி சரி அநியாயமா இல்ல எல்லா முஸ்லீமையும் சொல்லல மாதேஷ் அது வந்து இன்ஃபிளேட்டர்ஸ் சொல்றது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்ல வந்த முஸ்லீமா சொல்றாரு சொல்றார் மாதேஷ் உலகத்துல இப்படி ஒரு தலைவன் வரவில்லையே என்ற மாதிரி மோடியை உலசலாகித்து பேசுறதெல்லாம் ரொம்ப ஓவர் சார் ரொம்ப உண்மைங்க உண்மையை சொல்றோம் உண்மையை சொல்றோம் உண்மையான உணர்வு உள்ளவங்க நாட்டுப்பற்று உள்ளவங்க மோடியோட இந்த வெற்றியை பாராட்ட தாங்க செய்வாங்க பரையர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் நடிகர் விஜய் மைக்கை வச்சு இன்டைரக்டா சீமானுக்கு ஒரு கேன்வாஸ் பண்ணனால மற்றவங்கள்ட்ட அவங்க கேன்வாஸே பண்ணுனாங்க அது இன்டைரக்டா இல்ல டைரக்ட்டா என்ன அது டைரக்ட்னே டைரக்ட்னே சொல்லிரலாம் அப்படியா சொல்லிரலாம் ஏனா விஜய் சீமானுக்கு ஓட்டு கேட்டாரா கண்டிப்பா உண்மையிலேயே எங்க பயிற்சி கேட்டு எங்க அண்ணன் வந்துட்டாருன்னா தளவெற்ற மகிழ்ச்சி வரப்போ அரசியலில் மீண்டும் குதிக்கும் ரஜினி நான் கொஸ்டின் மார்க்கு வச்சு தமிழில் போட்டன வீடியோ வேண்டாம் 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 போடாத இருவத்தாறு வரை எனக்கு டைம் இருக்கு மாதேஷ் சரி நான் இருவத்தாறு வரை மகிழ்ச்சி பண்ணுவேன் நீ ஏன் இப்பவே மாதேஷ் போடுற வேண்டாம் மறுபடியும் ரஜினி கூட்டிட்டு வர போறீங்களா பொலிட்டிக்ஸ்ல வெளியே வர போறாரா பொலிட்டிக்ஸ்ல மறுபடியும் நாங்களெல்லாம் விவாதம் பண்ணுமா பொலிட்டிக்ஸ்ல லாஸ்ட் பேஜே பொலிட்டிகல் கலண்டர்ல லாஸ்ட் பேஜே கிடையாது நரசிம்மரா உதாரணம் பல்வேறு இரு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள் அவடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மதேஷ் இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு சார் தேர்தலுக்கு பிறகு நம்ம சந்திக்கிற முதல் பேட்டி இது இந்தியா முழுமைக்கும் இன்னும் ஆறு கட்ட தேர்தல் நடக்கிறது அங்காங்கே பிரச்சாரங்கள் நடக்கிறதெல்லாம் பெரிய விவாத பொருளாயிட்டு இருக்கு பிரதமர் மோடி பேசி இருக்கிறது ஒரு வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் உங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பேசுறாரு இது என்ன சார் இது மனித சமூகத்துக்கே சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இது அது என்ன இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அதிக குழந்தை பெற்றுப்பாங்களா என்ன ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா எல்லாருக்குமான தான் இருக்கணும் மோடி இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் அப்படின்னா இஸ்லாமியர்களின் வெறுப்பை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் மோடி பிஜேபி அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறதே சார் இது நல்லதா அவங்களுக்கே கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ராகுல் காந்தி போன்றவர்கள் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களை பக பகடைக்காயாக வச்சு அரசியல் பண்ணுறாங்க அது எங்களுக்கு எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுடைய அவங்கள மையமாக வச்சு இவங்க பண்ணுறது வந்து அதை வந்து எதிர்கொண்டு தான் தீரணும் மோடிக்கு ஆக அவர் வந்து இந்த இடத்துக்குள்ளே சரியாக துல்லியமாக குறிவைச்சு அடித்து தான் ராஜஸ்தானில் பேசியிருக்காரு சரியான பேச்சு மிகப்பெரிய ஆதரவு வளையத்த இந்திய மக்கள் மத்தியில் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சு கரெக்டாக பேசியிருக்காரு எது இந்த வளங்களை கொடுக்குறோம் அதை கூட நான் எடுக்கல இஸ்லாமியர்கள் அதிக குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் ஸ்டேட்மெண்ட் சரியா இது ஒரு வாதமா இது இது ஒரு ஸ்டேட்மெண்டா விஷயத்தை பாருங்க மாதேஷ் மோடி மீண்டும் பிரதமராக வந்தா கான்ஸ்டியூஷனை படி நடக்க மாட்டார் கான்ஸ்டியூஷனை குப்பைக்கூடையில் தூக்கி போட்டுருவார் அரசியல் சட்டத்தை திருத்திடுவார் அரசியல் சட்டத்தை மதிக்க மாட்டார்னு ஒரு பொய் பிரச்சாரம் அது ஏன் தான் இந்த பொய்ப்பிரச்சாரங்கிறதுக்காக தான் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் பிறந்தநாள் ஏப்ரல் ஃபோர்டீனில் அந்த பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு நான் இந்த உயர்வான இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் தான்னு அம்பேத்கருக்கு மிகப்பெரிய பெருமையும் வந்து மோடி கொடுக்குறாரு அடுத்தபடியாக மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடு இருக்காதுங்கிறீங்க அப்போ நீங்கள் எந்தெந்த வகையில் இந்துக்களை பிளவுபடுத்தணுமோ அந்தந்த வகையில் இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்குள்ள அவ்வளவு கம்யூனிஸ்ட் வேலையும் அர்பன் எக்ஸலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சந்தீப் சக்சேனா சுனில் கனகுல அதை செய்ய மாட்டார் அவர் கொஞ்சம் விவரமான ஆள் பிரியங்கா காந்தி கூட அந்த பிராண்டிங் மாஸ்டர் சந்தீப் சக்சேனா அவர் அப்படி தான் அவர் இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை எழுதி கொடுக்குறதெல்லாம் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி இந்தியில் ரொம்ப மோசமாக பேசும்போது அதை வந்து இந்துக்களின் நலனுக்கான ஒரு இந்துக்களை ஒட்டுமொத்த இந்துக்களின் தலைவராட்டு இந்தியாவிலே ஏன் நம்ம ஜனநாயக வாக்குரிமை வர்றதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எப்பி கதையில் உள்ள பரசுராமன்கள் அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த இந்துக்களின் ஆதரவை பெற்ற ஒரு மோடியால் தான் இதை எதிர்கொள்ள முடியும் மோடி இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக தூக்கி சாப்பிட்டுட்டு போயிருப்பீங்க மோடி அந்த இடத்துல நிற்கிறாரு தெல்ல தெளிவாக ஒரு அப்பர் காஸ்ட் இந்து பிராமின்ஸ் ஆதரவு பெற்றவர் ராஜ்புட் ஆதரவு பெற்றவர் ஹயஸ்தாக்கள் ஆதரவு பெற்றவர் ஜெய்ஸ்வால்கள் ஆதரவு பெற்றவர் பனியாக்கள் குப்தாக்கள் ஆதரவு பெற்றவர் அடுத்தால ஓபிசி இந்துக்களோட பெரிய ஆதரவு பெற்றவர் முஸ்லீம்களின் ஆதரவு பெற்ற ஓபிசிகளுக்குள்ள இபிசி ஆதரவு பெற்ற ஒரு எஸ்சி இந்துக்களின் ஆதரவு பெற்றவர் எஸ்டி இந்துக்களை ஆதரவு பெற்றது ஆயிரம் ஆண்டுகளாக இந்து சமுதாயத்தில் பாரதத்தில் இப்படி ஒரு இந்துக்களுக்கான தலைவர் வரல வந்திருக்கிறாரு அவரால் தான் இதை எதிர்கொள்ள முடியும் இவரை தவிர இன்னொருத்தருன்னா இந்துக்களை பிளவுபடுத்தி நீங்கள் வந்து எதிரணி வந்து ஈஸியா வெற்றி பெறதுக்குள்ள சூழலை பண்ணியிருப்பீங்க இந்துக்களின் தலைவன் மோடினு வேணா சொல்லிடுங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் மோடினு சொல்லிடுங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் எங்க ட்ரிபிள் டெலாக்கு கொண்டு வந்து பிப்டி பர்சன்ட் இஸ்லாமிய பெண்களுக்கு அவங்களுக்குள்ள உரிமையை ப்ரோக்ரஸிவா முன்னேற்ற பாதையில பெண்கள் உரிமையாது நீங்கள் இஸ்லாமிய பெண்கள் இல்லை பெண்கள் உரிமைன்னு வாங்க பண்ணி கொடுத்தது யாருங்க கான் முஸ்லீம்ஸ் தான் அப்பர் ரூலர்ஸ் முஸ்லீம் தான் கஜ்ஜி யாத்திரை பண்ணும்போது பஸ்மந்தா முஸ்லீம்ஸு நெசவாளர் முஸ்லீம்களெல்லாம் எல்லாம் கஜயாத்திரைக்கு போக வச்சது யாருங்க யோகியும் தாங்க கண்டிப்பாக மோடியோட நடவடிக்கைகள் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் மற்றவங்களுக்கு இணையாட்டு நியாயமாட்டு செயல்படுத்தினது ஒவ்வொரு பாஜக மாநில அரசாங்கம்ங்க அப்படி ஒன்றும் பாரபட்சம் காட்டி வந்து பாஜக அரசாங்கம் செய்யலை ஒரு பாரபட்சம் தானே சார் இந்தியா சார் இந்தியாவின் வளங்கள் எல்லாருக்குமானது அப்படின்னு தானே மோடி சொல்லணும் நீங்கள் இந்த வளங்களெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு அதிக குழந்தை பெறுபவர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு மோடியே சொல்லலாமா இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்கு நீங்கள் பலவித வித்தைகளையும் டிராக்டிஸையும் பண்ணும் போது இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு அதற்குள்ள எல்லா தகுதியும் உள்ள ஒரே தலைவர் எல்லா தகுதியும் உள்ள ஒரே தலைவர் பாரத திருநாட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன கூட ஒருத்தர் இல்ல அப்படி வந்த ஒரு தலைவர் மோடி வந்து இதை பேசாம வேற யாருங்க பேசுவா இந்தியான்ற ஒரு நாடே இருக்காது மோடி வந்தா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கான்ஸ்டியூஷன் எல்லாம் மாத்திருவாங்க அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் சொல்லல இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்லல நிர்மலா சீதாராமனின் கணவர் பரக்கலா பிரபாகர் எல்லா இடத்துலயும் சொல்றாரு சார் ஒருத்தர் சொல்றாருங்க அவர் ஒரு லெப்டிக்ஸ் மைண்ட் செட்டு உள்ளவர் ஹிண்டு ராம் கூட திரிவார் அதுக்காக நீங்கள் அவர் நிர்மலா சீதாராமன் கணவர்லாம் சொல்லி அந்த அடைமொழியெல்லாம் இங்கே தேவை இல்லைங்க அவர் கருத்து அர்பன் நக்சல்ஸ் சொல்கிற மாதிரிப்பட்ட ஒரு கருத்து மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கலப்புறதுக்கு மோடி மீது வெறுப்பை உருவாக்குறதுக்கு மோடியை வெற்றியில் பொறுக்க முடியாமல் பேசுகிறதுங்க இவர் பிரசாந்த் கிஷோர் கூட அப்படி பேசுவார் நம்ம ஊரில் சுமன் ஸ்ரீராமன்கள் கூட அப்படி பேசுவாங்க

பதினாலு பத்தொம்போதை விட பெரிய வெற்றியை மோடி பெறுவாருங்க எந்த ஊர்லங்க மோடிக்கு போக போகுது எல்லா ஊர்லேயுமே இந்து கன்சல்டேஷன் தெளிவாக வரும்ங்க அடுத்தால வந்து நீங்கள் அதில் வந்து இந்து கான்சியஸஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸுங்கிற அடிப்படையில் அமித்ஷாவும் உடனே வந்து எத்தனை ஓபிசிக்கு மந்த் அமைச்சரவை பிரோதித்தம் கொடுத்துருக்கோம் இது ஓபிசிக்கு கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காங்கிரஸ் கொடுக்கல மோடி தான் கொடுத்தாரு எஸ்டி எஸ்டி கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் மோடி தான் கொடுத்தாருங்க மதர் கொண்டு எல்லா விஷயங்களையும் அமித்ஷா வந்து உடனே அதுக்குள்ளே எந்த ரூட்டில் வருவாங்கங்கிறத அதனால் இவங்களை எதிர்கொள்கிறதுக்கு அமித்ஷாவும் தெல்ல தெளிவாக இருக்காங்கங்க மோடி பேசுகிறதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு அதை பிஜேபி கேம்பெயினுக்காக ஆப்போசிஷனோட அந்த பொய் குற்றச்சாட்டுகள் அதை எதிர்கொண்டு அதை களமாடுறதும் அமித்ஷாவும் பிரமாதமாக பண்ணுறாருங்க பதினாலு பத்தொம்போதை விட பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதமும் சீட்டும் கிடைக்கும் இதை பல செஃபாலஜிஸ்ட்டு காலங்காலமாக அரசியல் ஆய்வு பண்ணி கரெக்டா சொல்லக்கூடியவங்க சொல்கிறாங்கங்கிற தகவல்களும் வந்துட்டு தான் இருக்குது எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வைத்து பெரிய அளவுக்கு மோடிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் புகார்கள் போயிட்டு இருக்குது அதே போல் ஆன்லைன் மூலமா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஐயாயிரம் புகார்கள் இதுவரைக்கும் ஆன்லைன் மூலமா மோடியை இனி பிரச்சாரம் செய்ய விடக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு போவார் மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்றாரு இப்படியெல்லாம் ஒரு வெறுப்பு பேச்சு பேசும் பிரதமர் மோடியை இனியும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை அந்த அளவுக்கு ஜனநாயக படுகொலை நடந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் யாருடைய கையால செயல்பட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ராகுல் காந்தி என்ன பேசிருக்கிறாரு பாத்தீங்களா ராகுல் பேசுறதுக்கும் மோடி இன்னமும் அவர் வந்து இப்ப பிரதமரா தான் இருக்காரு அவரு அடுத்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு தான் அவர் ஜெயிச்சாலும் ஜெயிச்சா பிரதமர் இல்லைன்னா ஜெயிக்கலாம் வீட்டுக்கு போகணும் ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல இப்போ பிரதமர் மோடியாக அவர் பேசிகிட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்றது தான் வாதம் அதாவது இந்துக்களுக்கு நான் உறுதியான வந்தாங்கிறத எதிரி சொல்லக்கூடிய இந்துக்களுக்கு தலைவர் மோடி எதிரி சொல்லாமியர்களுக்கு எதிரானவர் மோடி அப்படின்றது தான் வாதமாக இருக்கும் அப்படி தான் பார்க்க முடியும் நீங்கள் எதிரி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை கண்டு மரலாமா ஆமா அப்படி தான் அதுக்கு என்னன்னு நிமிர்ந்து நிற்கிறாரு மற்றவங்கன்னா அச்சப்படுவாங்க உடனே கலைஞர் ரைட் மேன் இருந்த ராங் பார்ட்டின்லாம் அது போடுவாங்க அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை யாரும் கிளீனாக கன்சால்டேட் பண்ணி ஜெயிக்கிறாரு அதே வேளையில் முஸ்லீம் வாக்கள்லையும் ஒரு சிறு பகுதியாவது நலத்திட்டங்கள் ட்ரிபிள் டெலாக்கு பஸ்மந்தா முஸ்லீம்ஸு தென் அவங்களுக்கு ஆதரவான போக்கு தென் கஜ் பயணத்துக்கு ஏழை எளிய முஸ்லீம் தாய்மார்கள் கஜிக்கு போகிறதுக்குள்ளே அந்த வசதிகளை செய்து கொடுத்துறது இந்த மாதிரி அந்த அவர்கள் நல்லன பாதுகாத்து செயல்படுறதில் ஒரு சு சிறிய அளவு முஸ்லீம் வாக்களாவது கண்டிப்பாக மோடி கிடைக்கும் அதை தடுக்க முடியாது நீங்கள் வந்து அந்த சிறிய அளவு முஸ்லீம்கள் கூட நலத்திட்டங்கள் பெண்கள் உரிமை இந்த அடிப்படையில் மோடி செயல்படுறதை தடுக்கிறதுக்கு நீங்கள் முழுக்க முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ண ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆமாம் இப்போ பண்ணி பாருங்க நானும் பண்ணி பார்க்குறேன்னு அவர் சேலஞ்சு விட்டு நிற்கிறாரு நீங்கள் மிரண்டு அரண்டு ஓடுறதுக்கு வரணும் வாஜ்பாய் இல்லைங்க அவர் மோடி சார் அவர் மத பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு மதத்தை முன்னிறுத்து இன்னொரு மதத்தை ரொம்பவும் வந்து தாழ்த்தி பேசுகிறார் அந்த மதத்தை இல்லாமலே செய்வோம் இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு வந்தேரிகள் முஸ்லீம்களை வந்தேரிகள்னு சொல்கிறாரா சார் மோடி சரி எல்லாம் குடிப்பெயர்ந்தவர்கள் சொல்கிறாரா சார் மோடி சரி அநியாயமாக இல்லை எல்லா முஸ்லீமையும் சொல்லல மாதேஷ் அது வந்து இன்ஃப்ளேட்டர்ஸ்னு சொல்கிறது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்ல வந்த முஸ்லீமை தான் சொல்கிறார் மாதேஷ் சிஏஏ மேட்டர் தான் இதில் வருது சிஏஏ மேட்டருக்கு வந்து சிஏஏ நாங்கள் அபாலிஷ் பண்ணுவோன்னு சொல்கிறதுக்கு காங்கிரஸ் முடியல தேர்தல் அறிக்கையால் சொல்ல முடியல இங்கே ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி தலைவர் அமைச்சரவையில் இருக்கிறார் அவர் ஏதோ எல்லாம் இருக்கட்டு நம்ம வந்து போராடுவோம்னு நான் சொன்னேன் உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏஏ வந்து ஒன்று ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு அன்னைக்கே சொன்னேன் தெரியுமில உங்களுக்கு எங்கன்னா ரஜினிகாந்துக்கு எதிராக தான் பண்ணார் அரசியலில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது நரசிம்மராவ் டிக்கெட்டே கிடையாதுன்னு ஆந்திராவுக்கு அனுப்புன நரசிம்மராவ் தான் ஏஐசி பிரசிடென்ட் ஆனார் பிரைமினிஸ்டர் ஆனார் எங்க அண்ணா ரஜினிகாந்துக்கும் அரசியலில் லாஸ்ட் பேஜ் நரசிம்மராவுக்கு எப்படி கிடையாது எங்கள் அண்ணா ரஜினிகாந்துக்கும் கிடையாது இந்த சிஏஏ மேட்டர் வரும்போது எங்கள் அண்ணனை கிண்டல் பண்ணி அவர் சொன்னாருங்கிறதையும் தொடர்பு தான் இதை நான் பேசுகிறேன் அப்போது நீங்கள் கேரளாவில் மட்டும் பா சிதம்பரம் அங்கேருந்து போய் நம்ம ஒரு பா சிதம்பரம் சிஏஏ நாங்கள் வந்தால் உடனே அபாலிஷ் பண்ணோன்னு சொல்கிறார் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒன்ன கேரளாவில் முஸ்லீம் ஓட்டுகள் கம்யூனிஸ்டுக்கு பினராயி விஜயனுக்கு அவர் காமன் காமன்ஸ்மெல் கோடு சிஏஏ த்ரீ செவன் ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்து இந்துக்கள் ஓட்டு போகக்கூடிய ஓட்டு போட்டு எங்களை கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்தால் போதும் இந்த இடத்துல முஸ்லீம் ஓட்டு வந்தால் போதுன்னு பின்னராயி விஜயன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒன்றை சொல்லி பாசுதம்பரம் அரசியல் பண்ணுறாருன்னா அப்போ வட இந்தியாவில் மோடி இதை பேசத்தானே செய்வார் மோடி பேசுறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே இருக்கு அப்படின்னு சொல்றாரு இங்க இங்கே இருக்கிற வளங்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு தான் முதல் முதல் அதிகாரம் முதல் உரிமை அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா என்ன காங்கிரஸ் எங்கே சொல்லியிருக்காங்க டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயிக்கிறதுக்காக மன்மோகன் சிங் பேசினதை தெளிவாக தான் மோடி அதை பயன்படுத்துகிறாரு இல்லாத ஒன்று மோடி பேசலை காங்கிரஸ் காரங்களே இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க அதைத்தான் மோடி டைரெக்டாக ஆமாம் அப்படி தானா அதுக்கு என்ன என் மக்கள் என் கூட நிற்பாங்க நீங்கள் வந்து இந்துக்களை பிளவுப்படுத்தலான்னு பார்க்குறீங்க முடியாது எஸ்சி இந்துக்கள் என் கூட நிற்பாங்க எஸ்டி இந்துக்கள் என் கூட நிற்பாங்க ஓபிசி இந்துக்கள் என் கூட நிற்பாங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க மோடி வந்து நீச்சி கீழ் ஜாதியை சேர்ந்தவர் டிஸ்ட்ரிக்டிவ் ப்ரொபஷன் பண்ணவர் ஒரு நீச்சி அழிவு தொழில் பண்ணவர்னு மோடியை வந்து நீங்கள் நீச்சி பொலிட்டிக்ஸுன்னு பிரியங்கா காந்தி மணிசங்கர் ஐயர் எல்லாரும் பண்ணீங்க ராகுல் காந்தி அந்த வார்த்தையை சொல்லலை ஆனால் சட்டைக்கு வழியை பூனலை போட்டுக்கிட்டு நான் கவுல் பிராமணன் உயர்ந்த இந்து ஜனுதாரி இந்துன்னீங்க அப்போ இது கொண்ட இடத்துல தந்தை பெரியார் நீ நீங்கள் பூனலை போட்டுட்டு உயர்ந்ததுன்னா மட்டும்லாம் தாழ்ந்த இந்து வா அப்போ மோடி அந்த அடி அடிப்படையில் நீங்கள் பேசுனீங்க ஆனால் தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடி கூட நின்னாங்க ஏன் நின்னாங்கன்னா அத்வானியும் வாஜ்பாயும் தோத்து போன இடத்துல இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாற்றுனது மோடிங்கிறதுல தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் குறிப்பாக பிரிட்டிஷ்காரங்கூட வசதியாக வாழதுக்கு வாய்ப்பு இருந்தும் வீம்புக்காக பிரிஸ்டிஜிக்காக நாட்டுக்காக போராடின அந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தியோட அந்த ஜாதி அரசியலை தூர தூக்கி போட்டுக்கிட்டு மோடி பின்னாடி நின்னாங்க அப்போ அப்பர் காஸ்டெல்லாம் மோடி பின்னாடி நிற்கிறாங்க இனிமேல் அப்பர் காஸ்ட்டை நம்பி மோடியை தோக்குடிக்க முடியாது ஒரு சில சுமன் ஸ்ரீராமன்களும் மோடி பிரா பிராமணர் அல்லாதவர் பிரதமராக இருக்காருன்னு இவர் பிரசாந்த் கிஷோர்களும் புறாமை அது ரொம்ப நெகிழிஜிபிள் அந்த கம்யூனிட்டியில் வெரி வெரி மைக்ரோ மற்ற பெரும்பாலமான பிராமணர்கள் வந்து மோடி கூட தான் இருக்கிறாங்கங்கிறத பிரிஞ்சம் பிறகு நீங்க வந்து இந்த இந்த பொலிடிக்ஸை எடுக்கிறீங்க அப்போ இந்துக்களை பிளவுப்படுத்த நீங்க எடுக்கக்கூடிய பொலிடிக்ஸை மோடி எதிர்கொண்டுதான் தான் ஆகணும் அவர் எதிர்கொள்கிறார் சரியாக எதிர்கொள்கிறார் எதிர்கொள்ளலாம் சார் ஆனால் இந்து பெண்களினுடைய தாலி அறுக்கப்படும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றது ரொம்ப மிகைப்படுத்தல் இல்ல இது யாரை நீங்க பயப்படுத்துறீங்க நீங்க யாரை கன்சாலிடேட் பண்றதுக்கு இந்த மாதிரி பெண்களை தவறா நீங்க வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு போய் பரப்புரை பண்றீங்க பாபா சாஹேப் உதயநிதி ஸ்டாலின் பேசின சனாதனத்தை இப்படிதான தவறா ப்ராஜெக்ட் பண்ணது வட மாநிலங்கள்ல நீங்க பாபா சாஹேப் தந்தை பெரியார் கடுத்தபடியா பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரை பேசுறேன் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா எதிரி உன்னை கடுமையா தாக்குறான்னா உன்னை சார்ந்தவங்களுக்கு நீ நம்பிக்கைக்குரியவன் அர்த்தம் அப்போ இந்துக்களின் எதிரியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் ராகுல் காந்தி சோனியா காந்தி அம்மையாரின் மகன் ராகுல் காந்தியும் மோடியை கடுமையா தாக்குறாருன்னா இது என்ன சார் காங்கிரஸும் திமுகவும் திருமாவளவனும் வெறும் முஸ்லீம் ஓட்டுக்காக மட்டுமே இங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்படி நீங்க என்ன நீங்க இத வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ன ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிரானவரா என்ன ஸ்டாலினும் திருமாவளவனையும் நான் சொல்லல நான் கம்யூனிஸ்டையும் காங்கிரசையும் சொல்லும் போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாலினையும் திருமாவளையும் கொண்டு என்ன ரெண்டு பேரும் என்ன மடக்க பாக்காதீங்க என்னால நல்ல புத்திசாலித்தனமான ஒரு இதுல தம்பி மாதேஸ்வரத பாராட்டுறேன் நான் இன்னைக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நடக்கிறதுல கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இந்து விரோதிகள்னு சொல்லும்போது அவங்க மோடியை தாக்குறாங்கன்னா இந்துக்களுக்கு நம்பிக்கைக்குரியவர் மோடிங்கிறது வெளிப்படையா தெரியுதுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் தொண்ணூறு சதவீத இந்து என் கட்சியில் இருக்காருன்னு சொல்லி ஸ்டாலினையும் நீங்கள் எலெக்ஷன் டைம்ல எல்லாம் போய் ஆசை வாங்கிட்டு இருக்கக்கூடிய திருமாவளன்னு இப்போ இதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை மோடி ஆபத்தானவர் பிஜேபி ஆபத்தான நாங்கள் சொன்ன பாருங்க அதான் நடந்துட்டு இருக்குன்னு ஸ்டாலின் அவர்களும் திருமாவர்களும் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க மோடி வந்துடவே கூடாது நாட்டுக்கு ஆபத்து புரிஞ்சுக்கோங்க வடமாநில மக்களே அப்படின்றது திருமாவளவன் இவங்க கொடுத்தாலே போதும் அது மோடிக்கு அங்கே வட மாநிலத்தில் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் நல்லது இவங்க கொடுத்துருக்காங்கிறத ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸும் பிஜேபி காரியகர்த்தாக்களும் கொண்டு சேர்த்துட்டாலே போதும் கூட கொஞ்சம் லாபம் அதில் கிடைக்கும் நல்லது அது மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கான்ஸ்டியூஷன் இருக்காது இந்தியா இருக்காது இனி ஒரு தேர்தல் நடக்காது இப்படி பேசுறதுதான் மோடியை இந்த மாதிரி பேச வைக்குது மாதேஷ் அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் தேவையில்லாத பொய்களை பொய் பிரச்சாரத்தை ரிசர்வேஷனை எடுத்துருவோன்னு கான்ஸ்டியூஷனை அபாலிஷ் பண்ணிடுவோன்னு பொய் பொய்யா பிரச்சாரம் பண்ணும்போது தான் என்ன என்ன காரணத்துக்கு அதை பண்றீங்களோ ஆமாம் இந்த காரணத்துக்கு நான் உறுதியானவன் தான் இந்துக்களுக்கு நான் உறுதியானவன் தான்னு மோடி வாங்கி சொல்கிறாரு இல்லை நீங்கள் இது கண்டதும் வாஜ்பாய் மாதிரி மறந்து ஓடிடு ஓடிடுவார்னு வாஜ்பாய் வாஜ்பாயில் நீங்கள் இது மோடி ரைட் மேன் இன்னை ராங் பார்ட்டின்லாம் பேசுறதுக்கெல்லாம் இங்கே வழி இல்லை கட்சி கொள்கை என்னவோ அதில் தெல்ல தெளிவாக நிற்கிறாரு இதனால தான் மோடி வந்து பெரிய அளவுல இந்தியாவில உயர்ந்து நிக்கிறாரு எந்த புள்ளியில உயர்ந்து நிக்கிறாரோ அந்த புள்ளியில போய் நீங்க மோடி கிட்ட போதும் போது ஆமா நான் இந்த புள்ளியில உயர்ந்தா நிக்குறேன் நான் தான் இருப்பேன்னு அவரு ஓங்கி ஸ்ட்ராங்கா சொல்றாரு மதேஷே மோடி பேசுறது அப்ப சரிதான்றீங்க நீங்க மக்கள் சரின்னு தீர்ப்பளிப்பாங்க மதேஷே சார் இப்படி பேசுறது அவருக்கு நெகட்டிவ் போயிருந்தா மறுநாள் ராஜஸ்தான்ல பேசுனதை அடுத்து வேற ஸ்டேட்ல பேசும்போது இப்போ மாத்தி பேசுறாரு இஸ்லாமிய பெண்கள் என்னை ஆசீர்வதிப்பார்கள் அப்படின்றார் அப்போ அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம பேசுனது தப்பாக போச்சா அப்படின்ட்டு நீங்க இந்துக்களை பிளவுபடுத்த முயற்சி பண்ணும்போது மோடி மட்டும் கான் முஸ்லீம்ஸ் ரூரல் முஸ்லீம்ஸு ரூலி ரூலர்ஸாக உள்ள முஸ்லீம்ஸு நெசவாளராக உள்ள பஸ்மந்தா முஸ்லீம்ஸு நெக்லக்டட் முஸ்லீம்ஸு இவங்களுக்காக ஏன் பேசக்கூடாது நீங்கள் பெண் உரிமை இந்துக்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது ட்ரிபிள் டெலாக் விஷயத்தை அங்கே அவங்களுக்கு லிபரேட் பண்ணி விட்டது ப்ரொக்ரஸிவாக விட்டுகளுக்குள்ள அவங்க சகோதரன் மோடி தான் பண்ணதுங்கிறத மோடி ஏன் கேட்கக்கூடாது நீங்க அசம்கானுக்கு ஆட்களை மட்டுமே கஜ்ஜிக்கு வந்து கான் ஆதரவாளர் முஸ்லீம்களை மட்டுமே கஜ்யாத்திரைக்கு அனுப்பும் போது பரவாயில்ல அதிக அளவு முஸ்லீம்களை உத்தரப்பிரதேச சிஎம் வந்து ஏழை முஸ்லீம்களை கஜ் யாத்திரைக்கு அனுப்புறதை மோடி பேசக்கூடாது நான் சார் மோடியும் பிஜேபியும் நம்புறாங்களா இஸ்லாமியர்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த எந்த மாநிலத்தில் அதிகமாக நம்புறாங்க சொல்லுங்க இந்தியா முழுமைக்கும் ஒரு அச்சத்தின் பிடியில தான் இருக்காங்க அவங்க இவங்க ஆட்சி சீக்கிரம் போயிட்டாதா நமக்கு இவங்களால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாதான் நமக்கு நாடற்றவர்களா மாறிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அதனால அவங்க வாக்க மையமா வச்சு இந்துக்களை புலப்படுத்துற வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்ப இந்துக்களை புலப்படுத்த முடியாது இந்துக்களை புளவுப்படுத்துவோம்னு சொன்னால் அது மோடி வரை அது நடக்காது மோடிக்கு அப்பர் காஸ்ட் இந்து முதல் எஸ்சி இந்துலேருந்து எஸ்டி இந்து வர ஓபிசி இந்துலேருந்து இபிசி இந்து வர இந்திய வரலாற்றிலே பாரத கண்டம் தொடங்கிய இருந்து யாருக்கும் இல்லாத ஒரு இந்து ஆதரவு மோடிக்கு இருக்குது அவர்கிட்ட வந்து இந்த விளையாட்டை விளையாடாதீங்கிறத அவர் ராஜஸ்தானில் தெளிவாக சொல்கிறார் ரைட் அது மக்கள் வாக்கு செலுத்துவாங்களா கண்டிப்பாக செலுத்துவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக செலுத்துவாங்க மதேஷ் எந்த கவலையும் வேண்டாம் முன்ன விட அதிக பெர்சென்டேஜ் ஓட்டு தான் கிடைக்கும் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் கூட மோடி பிரதமருங்கிறது எலெக்ஷன் வேறு உள்ளாட்சி தேர்தலில் மம்தா ஜெயித்திருக்கலாம் சட்டமன்றத்தில் ஜெயித்திருக்கலாம் இது மோடி பிரதமருங்கிறதுக்கான தேர்தல் கண்டிப்பாக நாட்டு நலன் கருதி ஒரு நிலையான ஆட்சி இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த நாடு ஒரு வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு மோடி தான் வேணும்னு வெஸ்ட் பெங்காலி வாக்காளர்களே மோடிக்கு பக்கத்தில் வர்றாங்க அதனால தான் முஸ்லீம் ஓட்டை கன்சால்டேட் பண்ணதுக்கு மம்தா பேனர்ஜி கண்ணா பின்னா கரடு முரடினி இஷ்டம் போல் இருக்காங்க திட்டுட்டு அவங்க நோக்கம் முஸ்லீம் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு அது தானே பிராமணர்கள் கூட சட்டமன்றத்துக்கு வேணால் மம்தா பேனர்ஜிக்கு நாளைக்கு போடலாம் சீஃப் மினிஸ்டரா கூட அந்த அம்மையார் ஆகலாம் ஆனால் பிரைம் பிரைம் மினிஸ்டர் இதுங்கிறதுக்கு பிராமணர்களும் மோடிக்கு தான் அங்கே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் கருதுறேன் ரிசல்ட் வரட்டு அதே மாதிரி ஒரிசாவிலையும் வந்து முன்னோட நல்ல ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டமன்றம் கூட நவீன் பட்நாயக்கு கிடைக்கலாம் மக்களவையில் மோடிக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மோடியை மீறி போய் சீரோவான அதிகாரத்தை இழந்த சந்திரபாபு நாயுடு மோடி கிட்டே வந்துட்டார் ஆறு எம்பி சீட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்து பதினாலில் ஜெயித்த மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு வர்றதுக்கும் சான்ஸ் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலை சான்ஸ் உண்டு தனியாகவே மூணு சீட்டு எடுத்த ஒரு இருபத்தஞ்சி சீட்டில் அவர் கூட மோடி கூட கூட்டணி சேர்ந்து கொஞ்சம் அது கூடும் அந்த இடத்துல ஜெகனும் எந்த காலத்துலேயும் வந்து ராகுலை ஏற்றுக்க மாட்டார் அதே மாதிரி தெலுங்கானாவில் நாலு சீட்டு இடத்துல ஒரு அரிதிலாபாத் சீட்டு போனாலும் கூட ரெண்டு மூணு சீட்டு ஜெயிக்கும் அஞ்சாறு சீட்டு அங்கேயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது கர்நாடகாவில் தேவகௌடா கூட சேர்ந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது ஈஸ்வரப்பா உடனே நீக்கிட்டாங்க பிராமின்ஸு மூணு கேண்டிடேட் போட்டதுக்கு லிங்காயிச்சு எதிர்ப்பு இருக்குது எல்லாம் இருந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் உள்ளே இருந்தாலும் கூட கண்டிப்பாக கர்நாடகாவிலேயும் பழைய வெற்றியை மோடி பெறுவாருங்கிறது உறுதியாக நான் நம்புகிறேன் அதே வேளையில் நான் வந்து ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்தில் டஃப் ஃபைட்டுன்னு கொண்டு வர அங்கனைக்குள்ளே ஊடகத்தில் டஃப் ஃபைட்டுன்னு நீ வந்தாலே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு அந்த கிறிஸ்டின் நாடாறு இவங்கள்லாம் வந்து இவர் சசிதரூருக்கு வாக்களித்து தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு கோஷ்டி சசிதரூருக்காக போகும் நாலாவது முறையும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது பன்னியன் ரவீந்திரன் வந்து ஃபைட் பண்ணி உம்மனை போட்டி இருந்ததுன்னா ஒருவேளையில் ஈலோவா கம்யூனிட்டி சேர்ந்த கம்யூனிஸ்ட் சிபிஐ கூட ஜெயிக்கலாம் அல்லது ராஜீவ் சந்திரசேகரோடு ஜெயிக்க வரலாம் இருமுனை போட்டிங்கிறது மாதிரி அவங்க நெரகட்டிவை செட் பண்ணிட்டாங்கன்னா அது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் காங்கிரஸுக்குழுந்து ராஜீவ் சந்திரசேகரோட வெற்றி வாய்ப்பை அது குறைக்கும் அந்த வாய்ப்பு குறையும் அதே மாதிரி தான் திருச்சூர்லேயும் இருமுனை போட்டின்னு கொண்டு வந்து காங்கிரஸை ஏற்றி ஏற்றிட்டாங்கன்னா அதனால தான் பா சிதம்பரம் சிஏஏ வந்தால் நாங்கள் அபாலிஷ் பண்ணிடுவோன்னு முஸ்லீம்ஸ் எல்லாம் சிபிஎம்முக்கு போட்டுட்டாங்கன்னா மும்முனை போட்டி ஆயிரும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் திருவனந்தபுரம் ஆட்டிங்கல் திருச்சூர் பத்தனம்பி இதில் உள்ள ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயித்துறங்கிறதுக்காக அந்த கன்சல்டேஷன் வேலையை முஸ்லீம் ஓட்டை மொத்தமாக எடுக்கக்கூடிய வேலையை க இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத சிஐ அபாலிஷ் பண்ணுவோங்கிறத திருவனந்தபுரத்தில் பா சிதம்பரம் சொல்கிறாரு அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு அசைவும் முஸ்லீமை கன்சாலிடேட் பண்ணதுக்கான மூவ் பண்ணுறீங்க அடுத்தால இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய மூவ்ஸை பண்ணுறீங்க அப்போ இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய மோடி இதை பேசினால் தப்பு இல்லை இது பெரிய ஆதரவு வலயத்தை அவர் கொடுக்குங்கிறதான் நூற்றுக்குறுபுறு பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க மாதேஷ் கேரளா அரசியல் நம்ம தனியாகவே பேசுவோம் சார் ஏன்னா நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக அதை வந்து வரும் நாட்களில் பேசுவோம் ஆனால் ஏதோ விரல் நுனியில் பூகோள அரசியலை ஒட்டுமொத்தமாக வைத்துக் கொண்டிருப்பவர் ரவீந்திரனு ஆனால் உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வரவில்லை என்ற மாதிரி மோடியை லாகித்து பேசுறதெல்லாம் ரொம்ப ஓவர் சார் ரொம்ப உண்மாங்க உண்மையை சொல்றோம் உண்மையை சொல்றோம் உண்மையான உணர்வு உள்ளவங்க நாட்டுப்பற்று உள்ளவங்க மோடியோட இந்த வெற்றியை பாராட்ட தாங்க செய்வாங்க பெரிய வெற்றியை தொடர்ந்து பிற தாங்க அவரு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துருவோம் சார் வாக்கு சதவீதம் மிக குறைவாக இருந்திருக்கிறது கடந்த தேர்தல்களை ஒட்டி பார்க்கும்போது கூட இது வந்து ரெண்டு மூன்று சதவீதம் வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்குது குறிப்பா நம்ம சென்னையிலேயே வந்து வெறும் ஐம்பது அம்பத்தி நாலு சதவீதம் வாக்கு சதவீதம் தான் நடந்திருக்குது ஏன் மக்கள் இந்த மனநிலையில் இருக்காங்க ஏன் ஓட்டு போட வரல அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மாதேஷ் பல காரணங்கள் இருக்கலாம் நம்ம வந்து டூ ப்ளஸ் டூ ஃபோர் மாதிரி இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது நான் அதில் ஒரு காரணம் என்ன சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் எண்பத்தொம்போதாம் ஆண்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்ததுமே கலைஞர் வந்து பதறிட்டார் இது அது இது பார்லமெண்ட் தேர்தல் என் அரசுக்கு எதிரான தீர்ப்பு இல்லை அது இதுன்னு இந்த தோக்கத்துக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க வந்து அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கெடுத்து ஸ்வீப் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு மீண்டும் தொண்ணூத்தொன்றுலே அதே அலையன்ஸ் சட்டமன்றமும் சேர்ந்து வந்தது அதே மக்களவை அலையன்ஸ் வரும்போது அறுபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்து அதே ஸ்வீப்பை வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி செய்கிறாங்க மூன்று சதவீதம் மூணு புள்ளி நாலு சதவீத சுமார் மூன்று சதவீத போலிங் வந்து குறவு என்ன காரணம்னா காங்கிரஸ்காரனுக்கும் தெரியும் அன்னாதிமுகனுக்கும் தெரியும் அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்க போகுது திமுக காரனுக்கும் தெரியும் நாம் தோக்க போகிறோம் அவன் சோர்ந்துட்டான் இவன் நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு காம்பள இருந்துட்டான் அதனால் மூன்றரை சதவீத வாக்கு வந்து போலிங்கில் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி தான் இப்போமும் ஒரு நிலமை திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்குது காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரி அப்படியே இருக்குது கூட்டணியில் புதுசாக கமலஹாசன் பிரச்சார வலிமை உள்ள எதிர்ப்பு வாக்கு இல்லாத கமலஹாசன் போய் சேர்ந்துருக்கிறாரு எதிரணி சிதறிடுச்சு உடஞ்சிடுச்சு அப்போது திமுக அணி ஈஸியாக ஜெயிக்குங்கிறது தான் திமுக காரங்களுக்கு நம்பிக்கை நம்ம திமுக அணியை தோக்கடிக்க முடியாது நாலு பேர் அரசியல் விமர்சகர்கள் ஆய்வாளர்கள் கருத்து கணிப்பாளர்கள்னு எடப்பாடி பழனிசாமி பூஷ் பண்ணி விட்டாலும் அண்ணா திமுக தொண்டனுக்கும் வாக்காளருக்கும் இது தேராது நாம் ஜெயிக்க மாட்டோம் வெற்றி பெற்ற அணி ஜெயித்துருவாங்க காங்கிரஸ் கூட்டணி வந்திருந்தால் ஏதாவது ஃபைட் பண்ணி பார்த்துருக்கலான்னு அவங்களும் சோந்துட்டாங்க ஸோ அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சது காரணம் வெற்றி பெற்றவங்க நாம தான் வெற்றி பெறவன்னு அசிர அசிரத்தையாக அறந்துட்டாங்க தோற்று போனவங்க எங்கே ஒன்னா நின்றே தோற்று போனோம் அணியும் போயிடுச்சு கட்சியும் பிரச்சனையில இருக்கு எப்படி ஜெயிக்க போறோன்னு அவங்களும் சுரந்திச்சாங்க இதுதான் வாக்கு சதவீதமாக மக்கள் என்ன மனநிலையில் இருந்தாங்க பப்ளிக் என்ன இதுதான் காரணம் அதிஷ்ய ஆர்டினரி பப்ளிக் வரல நீங்க அப்படி பார்த்தா ஜெயிக்க போறது திமுக தான் அப்படின்னா திமுக காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்க திமுக சொந்த பந்தங்களை கூட்டின்னு போய் ஓட்டு போட வச்சிருப்பாங்க மக்கள் பப்ளிக் வரலையே சார் பெரிய அளவுக்கு அதுக்கு கடும் வெயில் காரணமா இருக்கலாம் இப்படி பல மல்டிபிள் ரீசனாக இருக்கலாம் இது மெயின் ரீசன்னு நான் எண்பத்தொம்பது ஒன்று ஆதாரமாக வச்சு என்னோடய கருத்தாக நான் சொல்கிறேன் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் திமுக அணி ஸ்வீப் பண்ணிவிடுவாங்க ஒரு சில இடங்களில் மட்டும் ஃபைட்ருக்குள் இடத்துல மட்டும் மாறி வரலாமே தவிர மற்றபடி ஸ்வீப் பண்ணிவிடுவாங்க தான் என்னோட கருத்து பிஜேபி தலைவர்கள் வேட்பாளர்கள் அண்ணாமலை உட்பட பலர் வந்து ஒரு லட்சம் ஓட்டு மிஸ் ஆகி போச்சு ஐம்பதாயிரம் ஓட்டு மிஸ் ஆகி போச்சு நிறைய பேர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு இவங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதை எப்படி பார்க்கறது இது உண்மையிலே அப்படி நடந்தது இது சொல்கிறதுனால எந்த லாபம் வரப்போறதில்லை உண்மையிலே நடந்தாலும் கூட அது அலர்ட்டாக இல்லாமல் அரசியலில் உன்மஸ்பி வெரி அலர்ட்டின் பாலிடிக்ஸு அலர்ட்டாக இல்லாமல் கோட்டை விட்டி எடுத்த மாற்று மாற்றுக் கட்சிக்காரங்க தோல்விக்கு காரணம் சொல்கிறாங்கன்னு தான் குற்றம் சாட்டுவாங்க இதை த அதை தவிர்த்துருக்கலாங்கிறதான் என்னோட கருத்து அல்லது அலர்ட்டாக இருந்து தடுத்துருக்கணும் தடுக்க முடியலானா தவிர்த்துருக்கணும் தருமபுரியில் எண்பது பெர்சன்ட் போலிங் வந்து நடந்திருக்குது கடந்த முறையும் அப்படி தான் நடந்திருக்கு எப்போதுமே அந்த எண்பது பெர்சன்ட் போலிங்க்கு மேலே வந்தாவே அது வந்து பாமகவுக்கு ஆதரவாக போயிடும் அப்படின்றது ஒரு வரலாறு சொல்கிறாங்க இந்த முறையும் அப்படி இருக்குமா என்ன இருந்தால் மோடிக்கு ஒரு எிக்கட்டு வர்றது மகிழ்ச்சி தான் சரி அங்கே நடக்கிறது பாமக வரணுன்னு ஒரு அரசியலும் பாமக வரக்கூடாதுங்கிற ஒரு அரசியலும் தான் அங்கே நடக்குது திமுக அண்ணா திமுக அரசியல் நடக்கலை திராவிட ஆரிய அரசியல் நடக்கலை கிரவுண்டில் இருந்து வந்த மாதிரி ரவீந்தர சாமிங்கிறதுனால உள்ள அந்த அரசியலை நான் சொல்கிறேன் மற்றவங்க ஏசி ரூமில் இருக்கவங்களுக்கு அங்கே என்ன அரசியல் நடக்குனே தெரியாது அங்கே பாமக வெற்றி பெற்றால் சௌமியா அன்புமணி எம்ஓஎஸ் ஆயிடுவாங்க மந்திரி ஆகிடுவாங்க அதை அலோ பண்ணுறதா கூடாதான்னு மற்ற ஜாதிக்காரங்க அதை எதிர்த்து களமாடுறதா அங்கே நடக்கும் அந்த வகையில் தான் அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் எதிர்ப்பு வாக்கில் ஜெயலலிதா யாரும் பிரித்ததுனால திமுகவும் பிரித்ததுனால அன்புமணி ராமதாஸ் வெ வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்கு உதயசூரியனுக்கு போனதுனால அன்புமணி ராமதாஸ் தோத்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஃபைட் பண்ணி நாம் தமிழர் ஃபைட் பண்ணி பாமக எதிர்ப்பு வாக்களை பிரிச்சுட்டாங்கன்னா சோமிய அன்புமணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே அன்புமணி பாமக ஆதரவு வாக்கு எதிர்ப்பு வாக்கு தான் எதிர்ப்பு வாக்கு அதிகம் அதிகம் இருக்கிற எதிர்ப்பு வாக்கு பிரிஞ்சு போச்சுன்னா வெற்றி வாய்ப்பு பாமகவுக்கு வரலாம் அது பிரிஞ்சு போகாமல் யார் தோக்கடிப்பாங்களோன்னு ஒரு இடத்துல போய் குவிஞ்சு போச்சுன்னா எங்கே குவிஞ்சுதோ அவங்க ஜெயிப்பாங்க பிஜேபி சீட் கன்வெர்ட் ஆகுமா ஏதாவது பார்க்கலாம் உங்களுக்கு தாமரையில் ஏசி சண்முகம் இவர் அண்ணாமலை பலாப்பழத்தில் பன்னீர்செல்வம் தினகரன் பல பலாப்பழம் வியாபாரம் ஆகுறீங்க சார் இன்னும் ஏன் ஆக ஆகக்கூடாது முக்கணியில் ஒன்று மாதேஷ் பலாப்பழம் மா பலா வாழைங்கிறது முக்கணியில் ஒன்று அங்கே எனக்கு பேசக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்களே பலா முதல்ல ஏணி ரெண்டாவது மூணாவது மைக்குன்னு தேவேந்திரகுல வேளாளர் ஏரியாவில் இப்படி ஓட்டுருக்குன்னு எனக்கு பரமங்குடியில் இருந்தெல்லாம் தகவல் சொல்கிறாங்க ஸோ பல வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதேஷ் ஓகே அது அது இன்னும் என்ன காரணம் என்னென்னா முப்பத்தாறு சதவீதம் பாஜக அண்ணா திமுக எடுத்தாங்க பன்னெண்டு சதவீதம் கிட்ட தினகரன் எடுத்தார் இதில் அதிமுக வாக்கு லோவாக போச்சுன்னா திமுகலேயும் மற்ற கட்சியிலையும் உள்ள ஓபிஎஸ் மீது அனுதாபம் கொண்டவங்க வாக்கு சேர்ந்ததுன்னா ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் பார்வை அதே மாதிரி தினகரனுக்கும் நாற்பத்தி நாலு சதவீதம் அண்ணாதிமுக ரவீந்திரநாத் குமார் எடுத்தார் பன்னெண்டு சதவீதம் இவர் தமிழ்ச்செல்வன் தினகரன் கேண்டிடேட்டாக எடுத்தார் இதில் அதிமுக ரெட்டேலாக லோவாக போச்சுன்னா தினகரனுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் ரெட்டேரில் வாக்கு ரொம்ப லோவாக போ போகிறத பொறுத்து தான் பன்னீர் வெற்றியும் தினகரன் வெற்றியும் இருக்குது நம்ம இப்சன் பட்ஸை வச்சு தான் சொல்கிறோம் அதுக்கான வாய்ப்பு பன்னீருக்கு சிறப்பாக இருக்கிறதாட்டே தகவல்கள் வருது அடுத்து அண்ணாமலை ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு குறவு ஒரு வேவ் வந்ததுன்னா தாக்குப்பிடிச்சு வரலாம் அடுத்து ஏசு சண்முகம் ஒரு அனுதாமம் இருக்குது ஆனால் அதை எதிர்கொள்கிறதுக்கு முஸ்லீம் ஓட்டுகளையும் பறையர் ஓட்டுகளையும் எத்தனையோ களங்கண்டவர் ரெண்டு வருமே களங்கண்ட பெரும் புலிகள் தான் யார் அண்ணன் துறைமுருகனும் மதிப்புக்குரிய சகோதரர் ஏசி சண்முகமும் ரெண்டு வருமே கலங்கொண்டவங்க தான் ஏசிஎஸ்க்கு ஒரு அனுதாமம் இருக்குது அங்கேயும் ஒரு ஃபைட்டை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படி பல தொகுதிகள் வந்து பாஜக அதிமுகவை ஆஃப் பண்ணாலோ அதிமுக வாக்குகள் மிகவும் குறைஞ்சாலோ வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளாட்டு பாஜகவுக்கு சில தொகுதிகள் தான் யதார்த்த உண்மை திமுக நம்பர் ஒன் உங்கள் பார்வையில் நம்பர் டூ அதிமுக தானே அப்படிசா அதுதான் அதுதான் தமிழ்நாட்டு களம் தமிழ்நாட்டு களம்னு இல்லை வாக்கு வகிமை வாக்கு வீதத்தில் அண்ணா திமுக ரெண்டாவது வரும் ஆனால்

ஈரோடு கிழக்கில் ஒரு சதவீதம் ஸ்ட்ரக்சர்டு உள்ளாட்சி தேர்தலில் பழனிக்குமார் மூலமாக தமிழக முதல்வர் சீமானுக்கு தமிழ் தேசியத்துக்கு செல்வாக்கு இவ்வளவுதான் காட்டின இடத்துல சீமான் கடுமையாக பிரச்சாரம் பண்ணி ஆறு புள்ளி மூணு சதவீதம் இந்த நம்பர் ஒன் ஆர்கனைசர் இன் தமிழ்நாடு செந்தில் பாலாஜியை மீறி ஆறு புள்ளி மூணு சதவீதம் எடுத்தார் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமானுக்கு பிரச்சாரத்துக்கு காசு கொடுக்காமல் கட்டுக்கடங்காத ஒரு பெரிய சர்ஜி க்ரௌடு பெரிய அளவில் வந்தது அந்த க்ரௌடு ஓட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் மாற்றுங்கிற புள்ளியிலேருந்து தினகரனும் கமலஹாசனும் கூட்டணி போயிட்டாங்க ஸோ அவங்க எடுத்த ஒம்பது புள்ளி ரெண்டு செய்த வாக்கில் கணிசமான பகுதி சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக நியூ ஓட்டர்ஸ் அஞ்சு ஆண்டுகளில் ஒரு பத்து சதவீதம் பேர் வந்திருப்பாங்க அதில் மிக கணிசமான பகுதி சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எல்லா திசைகளிலையும் அரசு ஊழியர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் போட்டாங்க ராமநாதபுரத்தில் கிறிஸ்டின் மீனவர்கள் ஓட்டு போட்டாங்க அரக்கோணத்தில் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்க மத்திய சென்னையில் மோடி வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட தயாநித மறந்தான் ஜெயிப்பாருங்கிறதுக்காக முஸ்லீம்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க பரையர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் நடிகர் விஜய் மைக்கை வச்சு இன்டைரக்டா சீமானுக்கு ஒரு கேன்வாஸ் பண்ணனால மற்றவங்கள்ட்ட அவங்க கேன்வாஸே பண்ணுனாங்க அது இன்டைரக்டா இல்ல டைரக்டா என்ன அது அது டைரக்டே டைரக்டே சொல்லிரலாம் அப்படியா சொல்லிரலாம் ஏனா விஜய் சீமானு கோட் கேட்டாரா கண்டிப்பா ஏனா அந்த மைக்கு சின்னதை வச்சிருக்காருனா இன்னைக்கு அந்த டைப் மைக்கு வந்து பாட இது பார்ட்டில எங்கலாம் பாட கூடிய மைக் இல்ல அந்த வச்சு யாரும் பாடல நீங்க ஒரு தேர்ந்த அரசியல் திறனாய் நான் அடிக்கடி பதிவு பண்ணிட்டே இருக்கேன் எதுக்குன்னா விஜய நீங்க கன்சிடரே பண்ண மாட்டீங்க இதுல எங்க அண்ணன் சீமானுக்காக மைக்க கட்டாருன்னு விஜய நீங்க எவ்வளவு தூக்கி வச்சு பேசுறீங்க பாத்தீங்களா எங்க கன்சிடர் பண்ணாம இருந்த விஜயனா யாரு விஜய் கணக்கு வைக்காதீங்க அவங்க இல்லைங்க அவங்க எங்க அப்படின்றீங்க அவர் உங்ககிட்ட சொன்னாரா எத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்னு உங்ககிட்ட லிஸ்ட் கொடுத்தாரா அது அது உண்மை விஜயகாந்த் கமல்ஹாச மாதிரி விஜய் வந்தாலும் அவருக்கு ஒரு வாக்கு உண்டு நான் தெளிவா சொன்னேன் சரி விஜய்க்கும் சீமானுக்கும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளும் பறையர் ஓட்டுகளும் காமன் சிம்பதி ஆட்கள் அண்ணனுக்கு தம்பி உதவி இருக்காருன்றீங்களா கண்டிப்பா அதுல விஜய்க்கும் லாபம் இருக்கு இன்னைக்கு அவரு சீமானை ஆதரிச்சதுல ஈழத்தமிழர்கள் அவரோட அடுத்த படத்துக்கு வந்து உலகம் ஃபுல்லா வந்து ஒரு பெரிய ஆதரவலையத்தை கொடுக்க தான் போறாங்க இது விஜய் ஒத்துப்போறா என்னன்னு தெரியல புஷ்யா வந்து ஒத்துப்போறா என்னன்னு தெரியல அவர் ஒத்துக்காதவங்க அவங்க ஒத்துக்காம ஒத்துக்காமல் போறாங்க அதோட மைக்கம் வச்சுக்கிட்டுங்களா நமக்கு என்ன நமக்கு என்ன அன்னனையும் விஜய்யையும் சேர்த்துட்டு அது நமக்கு என்ன மீண்டும் அவரை நாளைக்கு அரசியல் களத்துக்குள்ள சீமானை சீப் இன்ஸ்டா சொல்வது கூட வாய்ப்பு உண்டு அது அவங்க முடிவு அப்படியா அவங்க முடிவு நாங்க அரசியலில் கடைசி பக்கம் கிடையாது மீண்டும் நரசிம்ம வந்த மாதிரி எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த காமன் கேட்டுவிட்டா நாலு காலமாடுகளுக்கும் அண்ணாமலை அன்புமணி ஓபிஎஸ் தினகரன் இவங்களுக்கு காமனாக எங்கள் அண்ணனை கொண்டு வரக்குள்ள முயற்சியை நாங்கள் செய்வோம் அவரும் முடியலையா சார் இன்னும் முடியலையா அரசு அரசியல் பொலிட்டிக்கல் கலண்டரில் கடைசி பூக்கம் கிடையாது மாதேஷ் சார் விட்டுருங்க சார் அவர் பாவம் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அவர் என்ன முடிவு எடுக்கிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம் ராமர் கோயில் இதுக்கு வந்தார் மோடி அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தாரு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டாலினை எழுத்து ஒன்று அறிக்கை விடாண்டான்னு சொன்னோம் எங்கள் வார்த்தையை கேட்டுக்கிட்டாரு யாரோ அறிக்கை விடணும்னு சொல்லும்போதெல்லாம் எங்கள் வார்த்தையை கேட்டுக்கிட்டாரு அதனால ஸ்டாலினே கலைஞர் அந்த இதில் துறைமுகன் கூட அவரை இருத்தி வச்சு மிகப்பெரிய மரியாதை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடுக்காத மரியாதையை வெங்காய நாயுடு கலைஞர் சிலை திறப்புள்ளனாலும் சரி கலைஞர் அந்த மண்டப சிறப்புலானாலும் சரி பெரியதை கொடுத்தாரு அது எங்களுக்கு எங்க முயற்சி எங்க உழைப்புல எங்க அண்ணனுக்கு அப்படியே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் உண்மையிலேயே எங்க பயிற்சி கேட்டு எங்க அண்ணன் வந்துட்டாருன்னா அளவற்ற மகிழ்ச்சி வர அரசியலில் மீண்டும் குதிக்கும் ரஜினி நான் கொஷின் மார்க்கு வச்சு தமிழையில் போட்டோம்னா வேண்டாம் 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 போடாத இருவத்தாறு வரை எனக்கு டைம் இருக்கு மாதேஷ் சரி நான் இருபத்தாறு வரை முயற்சி பண்ணுவேன் நீ ஏன் இப்பவே மாதேஷ் போடுற வேண்டாம் மறுபடியும் ரஜினியை கூட்டு வர போறீங்களா பொலிடிக்ஸ்லாம் அதிகம் வர போறாரா பொலிடிக்ஸில் மறுபடியும் நாங்க எல்லாம் விவாதம் பண்ணுமா பொலிட்டிக்ஸில் லாஸ்ட் பேஜே பொலிட்டிக்கல் கலண்டரில் லாஸ்ட் பேஜே கிடையாது நரசிம்மரா உதாரணம் டிக்கெட் கிடையாதுன்னு சொல்லி ஹைதராபாத் அனுப்புனவர் ஏசி பிரசிடென்ட் ஆனார் பவர்ஃபுல் ப்ரொஃபீஸ்டர் ஆனார் ஏன் பா சிதம்பரம் கூட ஜெயின் கமிஷனை பற்றி பேசினவருக்கு ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போட்டார் அமைச்சர் பதவியை வந்தார் ஜெயின் கமிஷனை பற்றி பேச விடாத அளவுக்கு அடைச்சி பா சிதம்பரத்துக்கு அடைச்சி பெரிய ராஜதந்திரியா ஒரு பிரதமராக இருந்தார் சொல்லும்போது தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டர் எங்கள் அண்ணனுக்கு இது பொருந்தும் அவரே வேண்டாம்னு சொன்னாலும் எங்கள் அண்ணனை நாங்கள் வற்புறுத்திட்டு தான் இருப்போம் விட மாட்டோம் எங்கள் அண்ணனை நாங்கள் ஏன்னா நாங்கள் எங்கள் முயற்சியில் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயிலுன்னு முயற்சி பண்ணக்கூடிய ஆட்கள் அப்போ எங்க அண்ணன் சீமான் என்ன பேசுறாருன்றது தான் ரொம்ப முக்கியமாக சீமான் எதுக்கு தான் செய்வார் அதை அவருக்கு கொள்கை அது நான் மறுக்க இல்லையே சீமான் அதை எதுக்கு தான் செய்ய தமிழர் அல்லாத வரக்கூடாதுங்கிற தான் செய்வார் அதனால தான் கொள்கை அடிப்படையில் சீமான் என் சகோதரனாலும் கொள்கை அடிப்படையில் சீமான்ட்ட நான் வேறுபடுறாங்கிறத நான் வெளிப்படையாகவே சொல்லிட்டு தானே தமிழ்நாட்டு ரிசல்ட் அடிப்படையில் மோடிக்கு எதானும் லாபம் இருக்குமா வரலாம் ஒன்று ரெண்டு லாபம் வரலான்னு எதிர்பார்க்க மாதேஷ் ரைட் பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்கள் மோடி பேசியது சரிதான்றீங்க வெறுப்பு பேச்செல்லாம் கிடையாது அவர் சரியா பேசியிருக்காருன்றீங்க அதே போல தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் குறைந்தது குறித்தும் பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கூடுதலாக விஜய் வந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாருன்றீங்க ரஜினிகாந்த் மறுபடியும் அரசியலுக்கு வராருன்னு வேற சொல்லியிருக்கீங்க நிறைய செய்திகள் மக்கள்கிட்ட கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுனிக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணங்கிட்ட நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம் எங்க அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம் நன்றி மதேஷ்